பிரைஸ் த லார்ட். குட் மார்னிங் எவ்ரிவன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா பிள்ளைகளே காலையின் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய தேவனுடைய வார்த்தைக்காய் நாம் தாமதமின்றி கடந்து போவோம். இன்றைய தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆதியாகமம் 26:13 வசனம். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்து 100 மடங்கான ஆசீர்வாதங்களை வந்து அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஒருவேளை நீ கைட்டு செய்கிற வேலைகள், நீ வியாபாரங்கள் செய்து கொண்டிருந்தாலும், நீ பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தாலும், நீ சிறு சிறு வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும், நீ கட்டடங்களை கட்டி கொண்டிருந்தாலும், லேண்டு ப்ராப்பர்ட்டி காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், எந்த காரியத்தை நீ கையிட்டு செய்கிறாயோ அந்த ஆசீர்வாதங்களை கத்த பெரிதாக்கும்படி, வாகனங்களை ஓட்டுகிறாயோ, தேவன் எல்லாவற்றிலும் உன்னை பெருகும்படி அவன் ஐஸ்வர்யன் ஆகிய வர வர விருத்தி அடைந்தான். தேவாதி தேவன் உன்னுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ எடுக்கிற எல்லா காரியங்களையும் செழிப்பாய் மாற்றுவாரா? நீ எடுக்கிற எல்லா காரியங்களிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி தருவாரா? ஒரு ஈசாக்கை மாத்திரமல்ல, நீ எந்த காரியத்தை எடுத்தாலும் தேவன் இந்த நாளிலே உனக்கு ஆசீர்வாதங்களை பெருகும்படி செய்து தம்முடைய நாமத்தை உன் மூலமாய் மகிமப்படுத்துவாராக. ஆசீர்வாதத்தை கை எங்கே தவித்துக் கொண்டிருக்கிறாயா? தேவன் தம்முடைய பிதாக்களை ஆசீர்வதித்தவர், நம்மையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். தேவாதி தேவன் இந்த உன்னதமான வாக்குத்தத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜீவிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த உன்னதமான வாக்குத்தங்களை கை நன்றி. இந்த வாக்குத்தத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறபடியால் கூடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.